வணக்கம். தமிழில் ஒரு எழுத்து குறைந்தது போன்ற பிரமை எனக்கெல்லாம். வேகாந்தன் அவர்கள் போய்விட்டார் என்று குமரி அழுது கொண்டு ஒரு நண்பர் சொன்னார். போகவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. எழுத்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை, அவர் எழுதியதை எல்லாம் கொஞ்சத்தையாவது படிக்க வேண்டியது. அதுதான் ஒரு ஜெயகாந்தன் ரசிகனாக என்னுடைய வேண்டுகோள். இனி அவர் பெயருக்கு செய்யும் பெருமை அதுவாக மட்டுமே இருக்க முடியும். முடிந்தால் அவரை பார்த்துவிட்டு எழுதுங்கள். வணக்கம். எழுத்துலகில் ஒரு பிதா மகனாக விளங்கிய திரு ஜெயகாந்தனுடைய மறைவு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பாக அமைந்திருக்கிறது. சமுதாய கருத்துக்களை துணிச்சலோடு எழுதக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தவர் திரு ஜெயகாந்தன் அவர்கள். ஜெயகாந்தன் அவர்களுக்கு பல்வேறு விருதுகள் கிடைத்திருக்கிறது. பத்மபூஷண விருது, ஞானபீட விருது போன்ற பல விருதுகளை பெற்றிருக்கக்கூடியவர். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முரசொலி அறக்கட்டளையின் சார்பில் அவருக்கு விருது வழங்கி பெருமைப்பட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். தலைவர் கலைஞரோடத்தில் மிகுந்த நட்போடு பழகக்கூடியவர் திரு ஜெயகாந்தன் அவர்கள். எனவே அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத வகையில் அமைந்திருக்கிறது. அவரை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எழுத்துலகத்தின் வேந்தர் ஜெயகாந்தன் அவர்களின் மறைவு தமிழ் சமூகத்திற்கு, இலக்கிய உலகத்திற்கு மாபெரும் பேரிழப்பாகும். தமிழக அளவிலும் இந்திய அளவிலும் உலக அளவிலும் மிக உயர்ந்த விருதுகளை பெற்று படைப்பாளிகளின் போற்றுதலுக்குரிய புகழ்ச்சிகரமாக விளங்கியவர். ஞானபீட விருது, சாகித்ய அகாடமி விருது, தமிழக அரசின் ராஜராஜன் விருது, சோவியத் அரசுக்கும் இந்திய அரசுக்கும் இடையிலான நட்புறவு தொடர்பான விருது என்று பல்வேறு விருதுகளை பெற்றவர். அத்தகைய ஒரு மாபெரும் இலக்கிய படைப்பாளியை இன்றைக்கு தமிழ் உலகம், தமிழ் இலக்கிய உலகம் இழந்திருக்கிறது. அவருடைய நினைவை போற்றும் வகையில் இந்திய அரசு சிறப்பு அஞ்சல் தலை ஒன்றை வெளியிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். தமிழக அரசும் இலக்கிய உலகத்திற்கு இவர் ஆற்றியிருக்கிற பங்களிப்பை போற்றுகிற வகையில் மணிமண்டபம் ஒன்றை எழுப்ப வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். எனது இளமைக்கால நண்பர், ஏறத்தாழ 75 ஆண்டு காலமாக ஒருவரை ஒருவர் அறிந்தவர்கள். அவருடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஒரே ஊரில் ஒரே தெருவில் பழகி பாதைகள் பல மாறி வித்தியாசமாக ஒருவருக்கொருவர் மாறுபட்ட கொள்கைகளை உடையவர்களாக ஆனாலும் எங்கள் நட்பு என்பது பிரிக்க முடியாத ஒன்றாக இருந்த ஒன்றாகும். அவர் ஒரு படிக்காத மேதை, ஆனால் அதே நேரத்தில் எல்லாவற்றையும் படித்த ஒரு தத்துவ ஞானி போல் எதையும் அலசி ஆராயக்கூடிய தலை சிறந்த ஒரு படிப்பாளி. தன்னுடைய அறிவால், ஆற்றலால், உழைப்பால் இலக்கிய உலகில்
தமிழ் இலக்கிய உலகில் எவரும் எட்டிப்பிடிக்க முடியாத ஒரு இடத்தை அவர் தனக்கென பிடித்த ஒரு தனித்தன்மையாளர். எதையிலுமே அவருடைய சிந்தனை போக்கு என்பது சமுதாய சிந்தனைகளை ஒட்டியிருக்கும். பல நேரங்களில் சமுதாயத்தை ஒரு எக்ஸ்ரே படம் எடுத்து பார்த்ததை போல பல பாத்திரங்களை அவர் உருவாக்கியிருந்தாலும் அவர்களோடு அவர் நெருங்கி பழகியிருக்கிறார் என்றுதான் நெருக்கமான நண்பர்கள் புரிந்து கொள்வார்கள். எனவே கற்பனை உலகம் அவருடையதல்ல, நிஜ உலகம்தான் அவருடைய கற்பனைக்கு அடிப்படை என்பது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. ஆகவே இலக்கிய உலகத்தில் தனக்கென எப்போதும் அவர் பிடித்த இடம் வெற்றிடமாகவே இருக்கும். அதை எளிதில் எவரும் நிரப்ப முடியாது. மறைந்த எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் தன்னுடைய 38வது வயதிலேயே சில நேரங்களில் சில மனிதர்கள் இந்த படிப்புக்காக சாகித்ய அகாடமி விருதை பெற்றவர். 2009ஆம் ஆண்டு அவருடைய படிப்புகளுக்காக பத்ம விபூஷன் விருதையும் பெற்றிருக்கிறார், ஞானபீட விருது பெற்றிருக்கிறார். கடந்த 20ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தினுடைய தலைசிறந்த எழுத்தாளர் ஒருவராக விளங்கிய சிறந்த எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களின் மறைவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு அவரை இழந்து வாடக்கூடிய உறவினர்களுக்கு என்னுடைய அனுதாபம் தெரிவித்துக் கொள்கிறேன். எழுத்தாளர் ஜெயகாந்தனுடைய மறைவு என்பது இலக்கிய உலகிற்கு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்பதையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு சார்பாக நான் பதிவு செய்கிறேன். ஜெயகாந்தன் அவர்களும் இசை முரசு நாகூர் அனிஃபா அவர்களும் ஒரே நாளில் மறைந்து போயிருக்கிறார்கள். ஒரு நாளில் ஏற்பட்ட இரு பேர் இழப்புகளாக இதனை நாம் பார்க்கிறோம். ஜெயகாந்தனைப் போல இன்னொரு எழுத்தாளர் நம் தலைமுறையில் இனி கிடைப்பாரா என்று நினைக்க வைக்கிற அளவுக்கு மிக கூர்மையான, அழுத்தமான, வலிமை நிறைந்த எழுத்துக்களின் சொந்தக்காரர் ஜெயகாந்தன். அவருடைய அரசியலோடு எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. ஆனாலும் அவரைப் போல இன்னொரு எழுத்தாளனை நாம் இனி பார்க்க முடியாது. எனவே நாகூர் அனிஃபா, ஜெயகாந்தன் என்கிற இரண்டு பெரும் ஆளுமைகளினுடைய இழப்பு நமக்கு மிகப்பெரிய வேதனையை தருகிறது. அவர்கள் மறைந்து போனாலும் என்றைக்கும் அவர்கள் இசையும் எழுத்தும் நம்மோடு வாழும். பெருந்தலைவர் காமராஜரது தலைமையை ஏற்று பொது வாழ்விலே மிகச் சிறப்பான முறையிலே பணியாற்றியவர்கள், சிறந்த எழுத்தாளர். கலை இலக்கியம் இதிலே தடம் பதித்தவர். சாகித்ய அகாடமி விருது, பத்மா விருது மற்றும் இந்தியாவினுடைய தலை சிறந்த விருதுகளை பெற்று தமிழகத்திற்கு பெருமை தேடி தந்தவர். அவர்களுடைய இழப்பு தமிழகத்திற்கு பேரிழப்பு. அவர்களுடைய மணி விழாவை 1994ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி என்று மறைந்த தலைவர் மூப்பனார் அவர்களது தலைமையிலே சென்னையிலே நடைபெற்றதையும், அவர்களுக்கு அந்த நிகழ்ச்சியிலே பொற்கிழியை வழங்கியதையும், அப்பொழுது பேசிய மறைந்த ஐயா ஜெயகாந்தன் அவர்கள் இது எனக்கு மறக்க முடியாத நாள் என்று கூறியதையும் இன்றைக்கு நான் நினைவு கூற விரும்புகிறேன்.